ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய ஆண்டவரை குறித்து அநேக காரியங்கள் அறிந்திருக்கிறோம், அப்படி தானே? ஆனால் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் என்று நாம் சொல்லவே முடியாது. நம்ம ஒரு வசனம் சொல்லுகிற, இன்னுமை அறிய வேண்டும், அவருடைய அறிவினால், அவரை அறிகிற அறிவினால் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு பயிற்றுவிக்கிறது. யாருமே இயேசுவை குறித்தும் இயேசுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசுனுடைய எதிர்பார்ப்புகளை குறித்தும் முழுவதுமாக அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இருக்கவே முடியாது, அப்படிதான். அப்போ நம்மவும் கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை தான் நாம் அவரை குறித்து அறிந்திருக்கிறோம். அப்போ அவரை குறித்து அதிகமாக இன்னும் அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அறிந்து கொண்டு அப்படி விட்டு விடுவதல்ல, அதன்படி நாம் செயல்படும் போது கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ நமக்கு ஆண்டு நம்முடைய இயேசுவை பற்றி நமக்கு நன்றாகவே தெரியும், அப்படிதானே? பொதுவாக அவர் இரட்சகர், இரட்சகர் என்று சொல்லும்போது நம்மை இரட்சிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார். அநேக காரியங்களிலிருந்து இரட்சிப்பு என்று சொல்லும்போது மீட்கிறவராக, பாவங்களிலிருந்து, சாபங்களிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து, பிசாசின் பிடிகளிலிருந்து, உபத்திரவங்களிலிருந்தெல்லாம் நம்மை மீட்கிறவராக வந்தார் என்று சொல்லி அவரை இரட்சகர் ஆகிய இயேசு என்று சொல்லி நம்ம அழைக்கிறோம், அப்படி தானே? அந்த இயேசுவை நாம் விசுவாசித்தபடினால்தான் இந்த நாளில் நாம் இரட்சிக்கப்பட்டவர்களாக இந்த இடத்துல நாம் கூடி வந்து அவரை ஆராதித்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல காரியங்கள் நம்ம பார்க்கணும். அவருடைய பெயர் என்னது? சமாதான பிரபு அப்படி என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆறுதலின் தேவன், இப்படி பல எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர், இப்படி என்று சொல்லி நம்ம அவர் செய்கிற காரியங்களை வைத்து அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்து நம்ம என்ன செய்கிறோம், அழைக்கிறோம், அப்படி தானே? இப்போ இந்த காரியத்தை செய்கிறவராகவே எப்படிப்பட்டது, ஆறுதலை தருகிறவராக இருக்கிறார், ஆகவே அவர் ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். இப்படி பல காரியங்களை நம்ம பார்த்துருக்கிறோம், அப்படி தானே? சரியா கவனிக்கிறீங்களா? அப்போ இப்படிப்பட்ட இயேசு நம்முடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அதிகமாக தர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அப்படி தானே? சந்தோஷம், நம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை குறித்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாராவது சந்தோஷமாக இருக்க வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டாம் என்று சொல்லி யாராவது எதிர்பார்ப்பார்களா? கிடையாது. நம்ம ஒவ்வொருவரும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம். இதை இயேசு தருகிறவராக இருக்கிறார், சரிதானே? அப்போ இந்த உலகத்தில் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் பெருக வேண்டும் என்று சொன்னால் விசுவாசமும் நம்பிக்கையும் அதிகமாக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? சில காரியங்களை குறித்துள்ள விசுவாசம், சில காரியங்களை குறித்துள்ள நம்பிக்கை, இந்த ரெண்டு காரியமும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அதிகரிக்கும் போது, பெருகும்போது அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகும்? சந்தோஷமும் சமாதானமும் உண்டாகும், அப்படிதானே? அப்போ எல்லா காரியங்களையும் தருகிறவர் நம்முடைய இயேசு என்று சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் என்னவென்று சொன்னால் நம்பிக்கையின் தேவன். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் என்னது? நம்பிக்கையின் தேவன். அப்படின்னா ஆறுதலின் தேவன் என்று சொன்னால் ஆறுதலை தருகிறவர், சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொன்னால் சுகத்தை தருகிறவர், இப்படி ஒவ்வொரு இரட்சகர் என்று சொன்னால் நமக்கு இரட்சிப்பை தருகிறவர். இப்போ நாம் இன்றைக்கு சின்ன ஒரு கொஞ்ச நேரம் சிந்திக்க போகிற காரியம் நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் என்னது? நம்பிக்கையின் தேவன். அப்போ நம்பிக்கையின் தேவன் அப்படி என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் சொல்லி யாராவது கூப்பிட்டுருக்கிறீங்களா? ஏதாவது வேதவசனத்தில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பார்த்ததே இல்லையா? சரி, ஒரு பகுதியை வாசிப்போம். ரோமர் 15 அதிகாரம் அதனுடைய 13 வசனத்தை ஒருவர் வாசியுங்கள். ரோமர் 15 அதிகாரம் அதனுடைய 13 நான் வாசிக்கிறேன். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. அப்படி என்று சொன்னால் நம்மை அவர் நிரப்புவார். இப்போ இதில் ஒரு பகுதியில் பார்க்குறீங்களா, இப்படி உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன், நம்பிக்கையின் தேவன், புரியுதாங்க? அப்போ பல ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்குறோம். அந்த ஆசீர்வாதங்களை தருகிறவரெல்லாம் நம்முடைய இயேசுவாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த பகுதியை பார்க்கும்போது நம்பிக்கையின் தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அப்ப இந்த நம்பிக்கையின் தேவன் நமக்கு என்ன தருவார்? நம்பிக்கையை தருவார். புரியுதா உங்களுக்கு? நம்பிக்கையின் தேவன் நமக்கு நம்பிக்கையை தருவார். நம்ம நினைப்போம் நம்பிக்கை தானே, அது ஒரு ஒரு ஆள் தர வேண்டிய அவசியம் இருக்குதா அப்படின்னு நம்ம ஒருவர்களை நினைக்கலாம். இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது நமக்கு நம்பிக்கையை தருகிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார்.